தாய் வீடு செப்டம்பர் 2024. ஆரையூர் அருள் சிறப்பு பக்கம். ஆரையூர் அருள் அம்பலத்தின் பன்முக ஆளுமையும் சிறப்புகளும். எழுதியவர் சு சந்திரகுமார், வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா. கிழக்கிழங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆரையூர் அருளம்பலம் அவர்கள் தமது வாழ்நாள் முழுவதையும் பிரதேசத்தின் கலை பண்பாட்டு வளர்ச்சிக்கு அர்ப்பணித்தவர். இவர் தமது சிறுவயதிலேயே தமக்கான கலை பயணத்தை தொடங்கியவர். தமது பிரதேச வாழ்வியலினூடாக, கூத்துக்கலையினூடாக, சடங்கினூடாக தம் கலைப்பணியை முன்னெடுத்தவர். அருளம்பலம் அவர்கள் பாடசாலையின் அதிபராக கடமையாற்றி சமூகத்தின் தேவைக்கேற்ப இயங்கி வருபவர். படைப்பாற்றலும் ஆக்கத்திறனும் நிறைந்த இவர் சமூக நலனுக்காகவும் கலைக்காகவும் தம் படைப்புகளை ஆக்கியளித்தவர். இந்நிலையில் அவரது அயராத கலை வழிபணிகளுக்கு வழங்கப்பட்ட விருதுகள், பட்டங்கள், பாராட்டுகள், கௌரவிப்புகள் எண்ணிலடங்காதவை ஆகும். ஆரையூர் அருளர் எனும் புனைப்பெயரில் தனது கலை இலக்கிய பயணத்தை வெவ்வேறு துறைகளில் முன்னெடுத்தவர். சமூகம், பொருளாதாரம், சமகால அரசியல் போக்குகள் முதலியவற்றை சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள், வில்லுப்பாட்டு, நாடகங்கள் என வெவ்வேறு தளங்களில் வெளியிட்டவர். அத்துடன் மட்டக்களப்பின் கூத்தரங்க மரபிலும் தனது இடையறாத பணியினை ஆற்றி வருபவர். வடமோடி கூத்து, தென்மோடி கூத்து, வசந்தன் கூத்து, சமூக கூத்து போன்ற கூத்து வடிவங்களை தம் புலமைத்துவத்தை பயன்படுத்தி எழுதி ஊருக்குள்ளுள்ள அண்ணாவிமாருடன் இணைந்து அவற்றை பயிற்றுவித்தும் வருகிறார். கூத்தரங்கின் ஆட்ட தாளங்கள், கதை கட்டமைப்புகள், பாத்திர வார்ப்புகள் முதலியவற்றை செவ்வனே தமது எழுத்துகளில் பிரயோகித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறையினரின் பாரம்பரிய அரங்க விழா மாமாங்கத்தில் நடைபெற்ற பொழுது ஜூலை 31, 2024 அன்று ஆற்றுகை செய்யப்பட்ட இறைவனும் புலவனும் எனும் தென்மோடி கூத்து இவரால் எழுதப்பட்டது. படைப்பாற்றலும் செயற்றிறனும் நிறைய பெற்ற ஆரையூராருக்கு பல விருதுகளும் கௌரவிப்புகளும் வந்து குவிந்துள்ளன. வாழும் பொழுது ஓர் ஆளுமையை வாழ்த்துவதும் பாராட்டுவதும் அவரது வாழ்நாளை அதிகரிப்பதோடு அவரை போல் மற்றவர்களும் உருவாகுவதற்கும் வழிப்படுத்தும். காலத்திற்கு காலம் தமது எழுத்து பணிக்காகவும், சமூக பணிக்காகவும், கலைப்பணிக்காகவும் பல வழிகளிலும், பல நிலைகளிலும், பல விழாக்களிலும் அரசு சார்ந்த, அரசு சாரா நிறுவனங்கள், ஊரின் பல்கலைக்கழகங்கள் ஊடாகவும் விருதுகள், பாராட்டுகள், கௌரவிப்புகளை பெற்றுள்ளார். ஒரு கலைஞரின் சமூக பணிக்கு, சேவைக்கு கொடுக்கும் மதிப்பும் சிறப்பும் பாராட்டும் அவரை மேலும் ஊக்கப்படுத்தும். ஆரையூர் அருளம்பலத்திற்கு கிடைத்த பட்டங்களும் விருதுகளும் அவரின் சேவையை எமக்குணர்த்தி நிற்கின்றன. 1997 அரச அதிபரால் கொடுக்கப்பட்ட சிறந்த கூத்து கலைஞர் விருது தொடங்கி 2023 அனாமிகா பண்பாட்டு மையத்தால் கொடுக்கப்பட்ட தலைக்கோள் விருது ஈராக ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் அவரது திறமைக்கு பட்டங்களும் விருதுகளும் கிடைத்தே வந்துள்ளன. ஆரையூர் அருளம்பலம் அவர்கள் ஒரே ஆண்டில் அதிகமான விருதுகளையும் பெற்றுள்ளார். 2009, 2014, 2019, 2023 இதற்கு உதாரணமாக கூறலாம். இதில் அரசாங்கத்தினால் தேசிய ரீதியாக வழங்கப்படும் கீர்த்தி ஸ்ரீ விருது 2009 கலாபூசணம் விருது 2010 உள்ளடங்கும். இவ்விருதுகள் அரசினால் வழங்கப்படும் முதன்மை விருதுகளாகும். இவருக்கு கலாசார அமைச்சினால் தேசிய கலைஞர் விருது 2019 வழங்கப்பட்டது. உள்ளூர் மட்டம் தொடங்கி பிரதேச, மாவட்ட, மாகாண, தேசிய ரீதியாகவும் விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவராக ஆரையூர் அருளம்பலம் திகழ்கிறார். இவரது விருதுகளின் வகைகளை பார்க்க உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கின்றது. கலைஞர், கலைச்செம்மல், கவியரசர், பல்கலை மாணி, கலைமுத்து, பல்கலை வித்தகர், இலக்கிய வேந்தர், மரபுக்கலை மன்னன் போன்ற குறிப்பிடத்தக்க பட்டங்களையும் இவர் பெற்றிருந்தமை இவ்விடத்தில் நினைவு கூறத்தக்கது. இதனை நோக்கும் போது அருளம்பலம் கலையால் வாழ்த்தப்படும் ஒருவராக வெளிப்படுகின்றார். சமூக சேவைக்கான இறைஞான தேசிகர், இறை கவி மாமணி, சமூக தீபம், செம்மொழி புலவர் ஆகிய பட்டங்களும் இவருக்கு கிடைத்துள்ளன. பட்டங்களும் விருதுகளும். 1997 கூத்து கலைஞர், முன்னாள் அரசாங்க அதிபர் திரு சண்முகம். 1997 அண்ணாவியார், மண்முனைப்பற்று சாகித்ய விழா.
2002 நாட்டுக்கூத்து கலைஞர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜோசப் பரராஜசிங்கம். 2004 சமாதான நீதவான் நீதி அமைச்சர். 2009 கீர்த்தி ஸ்ரீ தேசிய விருது முன்னாள் பிரதி நீதி அமைச்சர் புத்திரசிகாமணி. 2009 கலைஞர் கௌரவிப்பு மண்முனைப்பற்று பிரதேச கலாசார பேரவை. 2009 கலைஞானி ஆரையம்பதி மகாவித்யாலய நட்புறவு குழு. 2010 முதலமைச்சர் விருது கிழக்கு மாகாண சபை முதலமைச்சர். 2010 கலாபூசணம் தேசிய விருது இந்து கலாசார அலுவல்கள் திணைக்களம். 2011 இறைஞான தேசிகர் நாவட்குடா ஸ்ரீ முத்துமாரியம்மன் அறங்காவலர் சபை. 2012 சாதனையாளர் விருது ஆரையம்பதி சமூக அபிவிருத்தி சபை. 2013 இறை கவிமாமணி ஆரையம்பதி வடபத்திர காளியம்மன் நிர்வாக சபை. 2013 கலைச்செம்மல் மட்டக்களப்பு மாவட்ட கலாசார பேரவை. 2014 பல்கலை மாமணி கல்லடி உப்போடை நொச்சிமுனை ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலயம் ஸ்ரீ பேச்சியம்மாள் ஆலய நிர்வாகிகள். 2014 கவியரசர் புல்லுமலை நாக கண்ணியம்பாள் ஆலய நிர்வாக சபை. 2015 திறமைக்கான தேடல் விருது கிராமத்து உள்ளங்கள் லக்டோ மீடியா நெட்வொர்க் ஸ்ரீலங்கா. 2015 சமூக தீபம் ஒற்றுமைக்கான உறவு பாலம். 2015 செம்மொழி புலவர் முனைக்காடு நாகலிங்கேஸ்வரர் ஆலய பரிபாலன சபை. 2017 இலக்கிய விருது கிழக்கு மாகாணம் இறையின்ப பாவாரம். 2017 இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் கலைஞர் விருது. 2018 கலைமுத்து கலை தீபம் பட்டமும் தேசாபிமானி விருதும் லக்டோ மீடியா. 2018 சாமஸ்ரீ தேசாபிமானி விருது அகில இன நல்லுறவு ஒன்றியம். 2019 பல்கலை வித்தவர் ஆர்கே மீடியா இலங்கை. 2019 பல்கலை வித்தகர் ஆர்கே மீடியா இலங்கை. 2019 இலக்கிய வேந்தர் ஒற்றுமைக்கான உறவு பாலம். 2019 தேசிய கலைஞர் கலாசார அமைச்சு. 2020 மரபுக்கலை மன்னன் கலாசார பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சு. 2021 வில்லிசை வித்தகர் நாகசக்தி கலாமன்றம். 2021 தேனக தீபம் அறிவு பொக்கிஷம் லக்டோ மீடியா. 2022 கலை அருவி ஆ கலையரங்கம். 2022 வில்லுடிப்பாட்டு கிழக்கு மாகாண இலக்கிய விருது. 2023 கலைப்பாவரசு லக்டோ மீடியா. 2023 வீசு தென்றல் வீசுது தென்றல் சஞ்சிகை குழு. 2023 தலைக்கோல் விருது அனாபிகா பண்பாட்டு மையம். ஆரையூர் அருளம்பலத்திற்கு கிடைத்த பாராட்டுகளும் கௌரவிப்புகளும் அவரது கலை சேவைக்கு கிடைத்த அங்கீகாரங்களாகும். கலை இலக்கிய செயற்பாட்டாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய புகழ்ச்சியும் மரியாதையையும் மக்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய முறையில் கொடுத்து அவரை கௌரவப்படுத்தி உள்ளனர். கலைஞரை அவர் வாழும் காலத்திலேயே வாழ்த்தி கௌரவிப்பது சிறப்பானது. கலைஞர் ஒருவருக்கு கொடுக்கும் பாராட்டுகளும் கௌரவிப்புகளும் அவரை புத்துணர்ச்சியுடன் மீள இயங்க செய்கின்றன. அவரை மீள மீள புதிது புதிதாக பிறக்க வைத்து புதிதாக கலைகளையும் படைக்க செய்கின்றன. ஆரையூர் அருளம்பலத்தின் கலை இலக்கிய சமூக பணிகள் காலத்தால் அழியாதவை. அவர் தன் படைப்பாக்க முறைமையாலும் வினைத்திறனாலும் தனது படைப்பாக்க வழியை அகலப்படுத்தியுள்ளார். அதுவே அவரை கலைஞராக என்றைக்கும் நிலை கொள்ள செய்கிறது. நன்றி.